அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான வருடாந்திர ஊதிய உயர்வு மற்றும் ஊக்க ஊதிய உயர்வு இந்த இரண்டிற்கும் இடையான டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? வருட ஊக்க ஊதிய உயர்வு என்பது வந்து இன்க்ரிமெண்ட் என்று அழைக்கப்படும். படித்து அதுக்கு வாங்குகிற ஊக்க ஊதிய உயர்வு வந்து இன்சென்டிவ் என்று அழைக்கப்படும். இப்போ முதல் முதல்ல ஒரு ஆசிரியர் வந்து இப்போ ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறாருன்னு நினச்சிக்கோங்களேன். அவர் பணியில் சேர்ந்த மாதங்கள் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மூணு மாதத்தில் சேர்ந்தாங்கன்னா, இப்போ 2022 சேர்றாருன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த மூணு மாதத்தில் சேர்ந்தாருன்னா அவரோட இன்க்ரிமெண்ட் மந்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி. அவர் மார்ச் 31 சேர்ந்தால் கூட அவரோட இன்க்ரிமெண்ட் மந்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி. அதுவே வந்து அவர் ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களில் சேர்ந்தாருனா அவரோட இன்க்ரிமெண்ட் மந்த் வந்து ஏப்ரல். அதுவே இப்போ வந்து இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மந்தில் அவர் சேர்ந்துருந்தாருனா அவரோட இன்க்ரிமெண்ட் மந்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலையை கணக்கிட்டு தான் தருவாங்க. இப்போ அதுவே வந்து ஒரு ஆசிரியரோ இல்லை அரசு ஊழியரோ அவங்க அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த ஆகிய இந்த மூன்று மாதங்களில் அவங்க பணியில் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களோட இன்க்ரிமெண்ட் மந்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரை அடிப்படையாக கொண்டு தான் வழங்கப்படும். அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக அவங்களோட இன்க்ரிமெண்ட் மந்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் தான் அவங்களுக்கு நிர்ணயிப்பாங்க. இந்த ஆண்டு ஊக்க ஊதிய உயர்வு என்பது அக்டோபர் மாதத்தில் அவங்களோட அடிப்படை ஊதியத்தில் 3% உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் வந்து பே மேட்ரிக்ஸ் காலம். இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் எடுத்துக்கோங்க, இப்போ போட போகிறாங்க. இப்போ அவங்களோட பே பேண்ட் இது பார்க்கலாம் எப்படின்ட்டு. இந்த 4200 லெவல் 18 இருக்கா, 36900, இந்த 36900 தான் வந்து உங்களுடைய அடிப்படை சம்பளம் ஃபஸ்ட்டு நீங்கள் சேர போகிறது. ஒன்றுன்றதில் தான் 36900. அதுவே வந்து நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா கடைசி அடி லாஸ்ட் சம்பளம் என்னன்னு போட்டிருப்பாங்க. இந்த சம்பளம் தான் உங்களதில் இருக்கும், 116600 அப்படின்ற ஒரு பேசிக். இது வந்து டேபிளர் காலம். இது 3% இன்க்ரீஸ் ஆகினே போகும். இப்போ லெவல் 1, இப்போ நீங்கள் இந்த 36900 அடிப்படை ஊதியமாக வந்து உங்களோட இதில் வாங்குவீங்க முதல் வருஷம். அடுத்த இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பணி நியமனம் வந்து அக்டோபர் மாதத்தில் கொடுத்தாங்கன்னா அடுத்த அக்டோபரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 38000 வாங்குவீங்க. இந்த 36900 3% தான் 38000. அதுவே மூணாவது ஆண்டுகள் உங்கள் தகுதிக்கான பருவம் முடிக்கும் போது என்ன வாங்குவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 39100. இது வந்து அடிப்படை ஊதியம் ஆண்டுக்கு 3% வந்து உயர்ந்து கொண்டு செல்லும். அது நீங்கள் சேர்ந்த மாதத்தை பொறுத்து. இதுவே நீங்கள் செப்டம்பர் மாதத்திலே பணி நியமனம் பெற்றிருந்தால் உங்களோட இன்க்ரிமெண்ட் மந்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த இன்க்ரிமெண்ட் மந்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலையை கணக்கிட்டு தருவாங்க. இப்போ நீங்கள் அக்டோபரோ நவம்பரோ நீங்கள் பணி நியமன ஆணை பெற்றாங்கன்னா, பணி நியமன ஆணை பெற்று பள்ளியில் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தீங்கன்னா உங்களோட இன்க்ரிமெண்ட் மந்த் வந்து அக்டோபர். சரிங்களா? யாரோ இன்சென்டிவ் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டாங்க. இப்போது முதுகலை பட்டதாரியார் வந்து எம்ஃபில், பிஹெச்டிக்கு ஒவ்வொரு இது ஆக மொத்தம் 2 இது. அப்போது இப்போ வந்து 36900 அப்படின்றது போது நீங்கள் வந்து அந்த எம்ஃபில்லும் இந்த பிஹெச்டியும் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய இது வந்து உங்கள் அடிப்படை ஊதியம் வந்து 39100 வந்து கணக்கெடுப்பாங்க. சரிங்களா? ஆனால் 10/3/2020 பிறகு யாருக்குமே வந்து இன்சென்டிவ் கொடுக்கப்படவில்லை. இன்சென்டிவை வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. எதிர்காலத்தில் இன்சென்டிவ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதுவும் கவலைப்பட வேணாம். நன்றி.